கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றில் அநேக பிள்ளைகளை நாம் மறந்திருக்கலாம். அவர்களை ஒரு விசை நினைப்பூட்டு வண்ணமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக தேவ ஊழியர் கெர்ஷோம் அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம் வாங்க. ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் பாஸ். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் மறக்கப்பட்ட மா மனிதர் அப்படின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்கிறோம். எந்த மனிதரை குறித்து நாம் படிக்க போகிறோம் இந்த நாளில்? நாம் சார்ல்ஸ் ஃபிட்ச் இந்த நபரை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். சார்ல்ஸ் ஃபிட்சை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, மிகவும் இளம் வயதிலே என்ன செய்கிறாரு, மில்லரட் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஒரு நபர் என்று இவரை பற்றி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். மிக்க நன்றி. சார்ல்ஸ் ஃபிட்ச் அவரை குறித்து படிக்க போகிறோம். இவருடைய சின்ன வயசு அனுபவத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, ஹாம்டன் என்ற நகரத்தில் பிறந்தவர் தான் இந்த சார்ல்ஸ் ஃபிட்ச். டிசம்பர் மாதம் 1805 இவர் என்ன செய்திருக்கிறாரு, பிறந்திருக்கிறார். சிறு வயதிலே அவர் பார்க்கும் பொழுது பிரெஸ்பிடேரியன் என்ற விசுவாசத்தை சேர்ந்தவர் சார்ல்ஸ் ஃபிட்ச். அவருடைய குடும்பத்தை பற்றி அதிகமான காரியங்கள் நம்மளுக்கு சரித்திரத்தில் கொடுக்காவிட்டாலும், தன்னுடைய வாலிப பருவத்தில் என்ன செய்கிறாரு, அவர் எளிதாக என்ன செய்கிறாரு, அங்கே ஊழியத்தில் இணைகிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்கே பார்க்கும் பொழுது ப்ரவுன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டு அங்கே ஊழிய படிப்பை படித்து, அங்கே காங்கிரிகேஷனல் என்ற திருச்சபையிலே அங்கே ஊழியக்காரராக என்ன செய்கிறாரு, அவர் பணிபுரிய தொடங்குகிறார். இந்த மில்லரைட் இயக்கத்தில் சேர்வதற்கு முன்பதாகவே அவர் வந்து ஊழிய படிப்பை தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். பின்னர் 1836 என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த ஊழிய காரியங்களை செய்து கொண்டே என்ன செய்கிறார், பல இடங்களுக்கு அவர் சென்று அநேக ஊழியங்களை அவர் என்ன செய்கிறார், செய்து வருகிறார். அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஜோஷுவா ஹைம்ஸை போலவும் மற்ற நபர்களைப் போலவும் என்ன செய்கிறார், அங்கே நியூயார்க், நியூ ஜெர்சி இப்படி மிக பிரசித்தி பெற்ற பட்டணங்களுக்கு சென்று தன்னுடைய ஊழியத்தை என்ன செய்கிறாரு, இவர் செய்து வருகிற ஒரு இளம் ஊழியக்காரர் என்று சொல்லி நம்ம சார்ல்ஸ் ஃபிட்சை சொல்லலாம். தொடர்ந்து அவருடைய ஊழியம், ஊழிய பயணங்கள் எந்த வண்ணமாக இருந்தது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி ஊழிய பயணங்கள் நாம் பார்க்கும் பொழுது, இப்படி ஒரு ஊழியத்தில் இணைந்திருந்த பொழுது அவருடைய பொது வாழ்க்கையிலே அவருடைய பங்களிப்பும் இருந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். விசேஷமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷன் எதற்கு அப்படின்னா, ஃபாரின் மிஷன்ஸ்க்கு, அதாவது வெளிநாட்டுக்கு ஊழியக்காரர் அனுப்புவாங்கள்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்தது. அதில் இவர் ஒரு அங்கத்தினராக என்ன செய்கிறாரு, இவர் இருக்குவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஜோஷுவா ஹைம்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, அடிமைத்தனத்துக்கு விரோதமாக குரல் கொடுத்தவர், ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் பார்த்தோம். அதே போல் சார்ல்ஸ் ஃபிட்சும் அடிமைத்தனத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு, அதற்கு எதிர்த்து என்ன செய்கிறாரு, குரல் கொடுக்கிறார். ஒரு வாசகத்தை நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். அவருடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாவு இருக்கிறது, அவனால் அதை என்ன செய்யலாம், பயன்படுத்த முடியும். அவனுக்கு செல்வாக்கு உண்டு, அதை செலுத்த முடியும். அவனுக்கு தார்மீக சக்தி இருக்கிறது, அதை அவன் பயன்படுத்த முடியும். என் நண்பர்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே ஓப்பனாக ஒரு கமாண்ட் கொடுக்குறார், உங்கள் கடமையை செய்யுங்க, எதற்கு விரோதமாக, எதற்கு எதிர்த்து, இந்த அடிமைத்தனத்துக்கு எதிர்த்து உங்கள் கடமையை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஒடுக்கு முறையார்களின் கைகளில் இருந்து ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யுங்கள், இல்லை என்றால் கடவுளின் கோபத்தின் அக்னிக்கு ஆளாகி விடுவீர்கள் என்று சொல்லி ஒரு வல்லமையான ஒரு எழுத்து அவர் எழுதுவதை என்ன செய்ய முடியும், அங்கே பார்க்க முடியும். எதற்கு எதிர்த்துன்னு சொன்னால், இந்த அடிமைத்தனத்துக்கு எதிர்த்து. இப்படியாக அவர் பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஸ்லேவரி என்று சொல்லக்கூடிய இந்த அடிமைத்தனத்துக்கு எதிர்த்து தன்னுடைய குரலை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய முதல் ஊழியம் அடிமை தனத்திற்கு விரோதமான காரியங்கள் செய்தார் என்று சொல்லி சொன்னீங்க. மிக்க நன்றி. அவருக்கும் மில்லரைட்டு மூமெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு எப்படி அவர் இந்த இயக்கத்தில் சேர்ந்தார் என்பதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. 1838 அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய ஊழிய பணியில் அவர் இருந்து கொண்டிருந்த பொழுது மில்லர் எழுதின இந்த லெக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய சத்தியங்கள் அடங்கிய அந்த பிரதிகள் என்ன செய்கிறது, இவர் கைக்கு கிடைக்கிறது.
அப்போ என்ன செய்கிறாரு, மால்ப்ரோ ஸ்ட்ரீட் காங்கிரிகேஷனல் சர்ச் என்று திருச்சபையில் அப்பொழுது அவர் ஊழியக்காரராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். போஸ்டன் நகரத்தில் அந்த திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது இவருக்கு இந்த பிரதிகள் கிடைக்கிறது. பின்னர் அதை தொடர்ந்து என்ன செய்கிறாரு, அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்கும் பொழுது அவருடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் மிக தெளிவாகவும் சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும், வேதத்திலிருந்து மில்லர் எழுதின அனைத்து காரியங்களும் இவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதத்திலே இருந்ததை என்ன செய்கிறாரு, அவர் அங்கே சொல்ல முடிகிறதே பார்க்க முடியும். பின்வருமாறு என்ன சொல்கிறாரு, அந்த காரியத்தை அந்த அனுபவத்தை நமக்கு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பேராவல் வேதாந்தத்தை தவிர வேறு எந்த புத்தகத்திலும் நான் ஒருபோதும் உணரவில்லை. யாரோட இதை படிக்கும் பொழுது, மில்லருடைய அந்த பிரசங்க குறிப்புகளை படிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பேராவல் என்னது, எனக்கு வேதாந்தத்தை படிக்கும் மாத்திரம்தான் வந்திருக்கு, வேறு எந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதும் வரலை என்று சொல்லி, இப்படியாக மில்லருடைய அந்த சத்தியங்களை அவர் என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆழ்ந்து படிக்க தொடங்குகிறார். மிக்க நன்றி. அவருடைய ஆண்டருடைய இரண்டாம் வருகையின் சத்தியத்தை படித்து, மில்லருடைய ரைட்டிங்ஸை படித்து அதை ஒத்துக்கொள்ளுகிறார் என்பதை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள், என்ன காரியங்கள் நடந்ததுன்னு. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அதை என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் எடுத்த உடனே அதை நான் என்ன செய்யறது அதை ஏற்றுக்கொள்ளாமல் சற்று ஆழமாக அதை சிந்திக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் அதிகமான தவறான போதனைகள் இருந்துச்சு, வஞ்சனையான போதனைகள் அதிகமாக இருந்துச்சு. அதனால் எடுத்த உடனே ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, விசுவாசித்து விடக்கூடாது என்பதற்காக, இது வேதத்தின்படி இருக்கிறதா அது இல்லையா என்று சொல்லி என்ன செய்கிறாரு, வேத வசனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு, ஆராய்ந்து படிக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாம் வருகைக்கு ஒப்பிட்டு என்னென்ன வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாம் என்ன செய்கிறாரு, அவர் அங்கே படிப்பதை என்ன செய்ய முடியும், சேர்த்து படிப்பதே பார்க்க முடியும். மிக்க நன்றி. மில்லருடைய ரைட்டிங்ஸ் சரியாக இருக்கிறதா, அது வந்து உண்மைதானா என்பதை ஆராய்வதை குறித்து ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வந்தீங்க. சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு இந்த சுவாரஸ்யமான ஊழிய பயணத்தை குறித்து நாம் படிப்போம். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். சார்ல்ஸ் ஃபிட்ச் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை குறித்து ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வந்தீங்க. அவர் மில்லருடைய ரைட்டிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அதை வேதத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இப்படியாக மில்லருடைய எழுத்துக்கள் சரியானதாக இருக்கிறதா, வேதத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி என்ன செய்கிறாரு, வேதத்தோடு ஒப்பிட்டு அவர் படிக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, ஒரு போதகர் பிரசங்கம் செய்த உடனே அதை அப்படியே ஒரு சில என்ன செய்கிற ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரத்தில் தவறான போதனைகள் வரும்பொழுது நம்ம தவறான வஞ்சனைக்குள்ளே என்ன செய்திடலாம், போய்விடுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஒரு அனுபவத்தை நான் வேதத்திலேருந்து மேற்கோள் காட்ட நான் விரும்புகிறேன். அப்போ சில 17:11 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, அங்கே பெரேயா பட்டணத்தாருடைய அனுபவம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே அந்த இடத்திற்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது அவர் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க. பின்னர் என்ன செய்கிறாங்க, வீட்டிற்கு போயிட்டு அவர் சொல்வதெல்லாம் சரியானதாக இருக்கிறதா, வேதத்தின்படி தான் இருக்கிறதா என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய அந்த விசுவாச அனுபவம் பற்றி நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சார்ல்ஸ் ஃபிட்ச் அதே போல தான் ஒரு அனுபவத்தை உடையவராக என்ன செய்யப்பட்டார், காணப்பட்டார். இவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க. அதாவது, வேத வசனங்களை கேட்கும் பொழுதோ அல்லது படிக்கும் பொழுதோ அதை நாம் அப்படியாக ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் தொடர்ந்து அது வந்து உண்மைதானா, இப்படி பேசுறது இவங்க பிரசங்கம் செய்கிறது உண்மைதானா என்பதை வேதத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து படித்து பிறகு அதை ஏற்றுக்கொள்வது விசுவாசிப்பது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், 19 இந்த சார்ல்ஸ் ஃபிட்ச் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்வார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நூற்றாண்டிலே இன்னும் அதிகமான நூதனமான சத்தியங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது, அநேகமான சத்தியங்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் சாத்தானின் வஞ்சனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
இந்த ஒரு காரியத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். கேட்கிற சத்தியங்கள் வேதத்தின்படி இருக்கிறதா, வேத எழுத்துக்களின்படி இருக்கிறதா, அதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை என்ன செய்ய வேண்டும், வேதத்தோடு ஒப்பிட்டு நாம் ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்ட சார்ல்ஸ் ஃபிட்ச் என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த இரண்டாம் வருகை, இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாக வரப்போகிறார் என்ற அந்த ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, அவர் மனதில் ஏற்றுக்கொண்டவராக இப்போ பிரசங்கம் பண்ண தொடங்க ஆரம்பிச்சிட்டார். ஃபைனலாக அவர் வந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கிறாரு, பைபிளோடு படித்து இந்த சத்தியம் உண்மைதான், வேதத்துக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. ஆமாம், தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு, அவருக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய அனல் ஒன்று பற்றி எரிகிறந்தா என்ன செய்யலாம் சொல்லலாம், கேட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், என்ன செய்யணும், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு துடிப்புடன் அங்கே சார்ல்ஸ் ஃபிட்ச் என்ன செய்கிறாரு, அங்கே தன்னுடைய ஊழிய பிரயாணத்தை தொடங்குவதை பார்க்க முடியும். நல்லா யோசித்து பாருங்கள், அவர் ஒரு இளம் வாலிபன், இளம் போதகர் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை மக்களுக்கு எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே பிரயாசப்படுவதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக போஸ்டன் அவர் தங்கியிருக்கிற இடத்தை விட்டு அவர் என்ன செய்கிறாரு, பிரயாணப்பட்டு போகிறாரு. அநேக சுற்றி இருக்கிற அநேக இடங்கள் என்ன செய்கிறாரு, படைமுயற்சி கூட்டங்கள் அங்கே மீட்டிங்ஸ் நடத்துவதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, என்னென்ன இடங்களுக்கு அவர் பிரயாணப்படுறாருன்னு சொன்னால், நியூ இங்கிலாந்து, அப்புறம் நியூயார்க், அப்புறம் மேற்கத்திய பகுதிகள், அவர் இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் மேற்கத்திய பகுதிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு, அங்கே பிரயாணப்பட்டு அங்கே கடந்து செல்வதை பார்க்க முடியும். அப்படியாக அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1834 என்ன செய்கிறாரு, தான் ஊழியம் செய்து கொண்டிருந்த இடங்களில் இப்போ பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். அதாவது அவர் ஊழியம் செஞ்சுருந்த இடத்துல ஆண்டுடைய வருகை குறித்த தானே பிரசங்கம், வில்லியம் மில்லருடைய அந்த சத்தியத்தை படித்து, வேதத்தை படித்து ஆண்டுடைய வருகையின் சத்தியத்தை அங்கே பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ வெளி இடங்களுக்கு போயிட்டு இருந்த நபர் இப்போ அவருடைய சொந்த இடத்துக்கு, சொந்த இடத்துல என்ன செய்கிறாரு, திருச்சபையில் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் இப்படி பேசும்பொழுது அந்த மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, அதை ஏற்றுக்கொண்டார்களா, இவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது என்பதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சத்தியத்தை அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகர் ஆவலோடு என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இதனுடைய விளைவை பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, அவருடைய திருச்சபை அங்கத்தினர்கள் இருப்பாங்களே, சக ஊழியர்கள், ஊழியர்கள் மினிஸ்டீரியல் அசோசியேஷன் சொல்லலாம் ஆங்கிலத்தில், அவர்களோடு என்ன செய்கிறாரு, இந்த சத்தியத்தை 2 நாள் கழித்து மார்ச் 6ஆம் தேதி என்ன செய்கிறாரு, இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறார். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அநேகர் அதை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவரை கிண்டல் பண்ணுவதும் கேலி செய்வதும் அநேகர் என்ன செய்கிறார்கள், மேலிடத்தில் என்ன செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சார்ல்ஸ் ஃபிட்ச் வந்து வினோதமான சத்தியங்களை பேசுகிறார், மக்கள் என்ன செய்கிறாரு, கலகம் ஊட்டுகிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அங்கே எதிர்த்து அவருக்கு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை மேலிடத்துக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அவருடைய பிரசங்கத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. தொடர்ந்து மக்கள் கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்லி, இதனுடைய விளைவு என்ன, இறுதி விளைவு எப்படியாக இருந்தது? இதனுடைய இறுதி விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேலிடத்துக்கு சென்றதுனால இப்போ அதிகாரிகள் என்ன செய்துட்டாங்க, அந்த திருச்சபை அதிகாரிகள், இந்த சத்தியத்தை நீங்கள் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவடத்தில் வன்மையாக சொல்லிவிடுகிறார்கள். இதனை கேட்ட மாத்திரத்திலே சார்ல்ஸ் ஃபிட்ச் என்ன செய்கிறாரு, மனம் உடைந்து போய்விடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த இரண்டாம் வருகையோட சத்தியத்தையே அவர் என்ன செய்கிறாரு, மனம் தளர்ந்து போய்விடுகிறது அவருக்கு. ஏன்னா நான் சத்தியத்தை தானே சொல்கிறேன், வில்லியம் மில்லர் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் அவர் படித்து பார்த்தாரு, சத்தியத்தை சொல்லும் பொழுதே அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக அந்த சத்தியத்தின் மேலே ஒருக்கு சில மன சோர்வுகள் வந்து விடுகிறது. நம்பிக்கை இழந்தவராக என்ன செய்கிறாரு, இப்போ சத்தியத்தை பிரசங்கிக்காமல் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் அதை பற்றி அவர் என்ன செய்யலை, வெளியில் பிரசங்கிக்கவே இல்லை. அவருக்கு வந்து எதிர்ப்பின் நிமித்தமாக அவர் சொல்ல வந்த பிரசங்கத்தை 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போது அவர் இதை செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் வேறு என்ன ஊழியத்தை அவர் செஞ்சுருப்பார்? தொடர்ந்து தன்னுடைய திருச்சபை காரியங்களில் அவர் என்ன செய்கிறாரு, விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை இப்போ என்ன செய்கிறாரு, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன குறிப்பிட்ட ஒரு சத்தியம், அது என்ன ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற ஒரு சத்தியத்தை அவர் தனிப்பட்ட முறையில் ஆழமாக சிந்தித்து படிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய கிருபையினால் நம்ம என்ன செய்கிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே
நம்ம என்ன செய்கிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற அந்த ஒரு போதனை என்ன செய்கிறாரு, அதிகமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். விசேஷமாக அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த திருச்சபையிலே அவர் என்ன செய்கிறாரு, போதனை செய்ய ஆரம்பிக்கிறார். மிக்க நன்றி. அவர் சாங்டிஃபிகேஷன், அதாவது ஆண்டுடைய வருகையின் சத்தியத்தை விட்டுட்டு இந்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதை குறித்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு சார்ல்ஸ் ஃபிட்ச் அவருடைய ஊழிய அனுபவத்தை குறித்து நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிற்பாடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை மீண்டுமாய் வரவேற்றுக் கொள்கிறேன். சார்ல்ஸ் ஃபிட்ச் அவருடைய வாழ்க்கையின் ஊழிய அனுபவத்தை குறித்து சொல்லிட்டு வந்தீங்க. அவர் சாங்டிஃபிகேஷன் பை கிரேஸ் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னீங்க, பரிசுத்த மாக்கப்படுதல் கிருபையினாலே அந்த பிரசங்கம் செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த ஊழியத்தை, அதை தொடர்ந்து அவருடைய ஊழிய அனுபவம் எப்படி இருந்தது? தொடர்ந்து நான் படிக்கும் பொழுது இந்த சத்தியத்தை அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் தன்னுடைய திருச்சபையில். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு கொடுக்கும் பொழுது இந்த சத்தியத்தை அவர் பிரசங்கம் பண்ணுவது அங்கே மேலிடத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை. என்ன செய்கிறாங்க, முந்தின பிரசங்கத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தது போல் இந்த நூதனமான சத்தியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எங்களுடைய திருச்சபையில் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொல்லி மறுபடியும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்திலே ரொம்ப அவர் மனசோர்வு அடைந்து விடுகிறார். என்று சொன்னால், நான் வேதத்தின்படி தான் பேசுகிறேன், ஆனால் என்னை பேசக்கூடாது என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தில் என்ன சொல்கிறாரு, என்னால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு தீர்மானம் எடுத்து சிறு வயதிலிருந்து தான் பின்பற்றி வந்த அந்த பிரஸ்பிட்டரியின் விசுவாசத்திலிருந்து விலகுவதற்கு முடிவு செய்து அங்கே விலகுவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ அவருடைய சத்தியத்திலிருந்து அவருடைய திருச்சபை, அவருடைய சொந்த தாய் திருச்சபையிலேருந்து வெளிவருகிறதை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அப்போ அவர் வெளியே வரும்பொழுது மன கஷ்டம், இரண்டாம் அவர்களுடைய சத்தியத்தையும் அவரால் பிரசங்கம் பண்ண முடியல, எதிர்ப்பு வருகிறது. இந்த பரிசுத்தமாகுதலின் சத்தியத்தையும் அவரால் பிரசங்கம் பண்ண முடியல, எதிர்ப்பு வருகிறது. இந்த மன சோர்வின் பொழுது அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? கண்டிப்பாக இப்போ அனைத்து கதவுகளுமே அவருக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு, மூடப்பட்டுருச்சு. அவருடைய அனுபவத்தை என்ன சொல்கிறாருன்னா, வேர் வில் ஐ கோ, ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. மிகுந்த மனம் உடைந்து போய் என்ன செய்கிறாரு, அங்கே தேவனிடத்தில் அங்கே மன்றாடுகிறார். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அநேக நேரத்தில் ஊழிய பணியில் இருக்கிற அநேக போதகர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சில நேரத்தில் என்னது மனச்சோர்வுகள் வருவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே போல் இளம் வயதான சார்ல்ஸ் ஃபிட்சுக்கும் அந்த மனச்சோர்வின் நேரம் வந்தது. அப்படியாக என்ன செய்கிறாரு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாரு, எந்த பதிலுமே கிடைக்கல. மறுபடியும் பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்கிறாரு, உபவாசம் இருந்து தேவனிடத்தில் மன்றாடுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காலை வேளையில் குளிரான அந்த நேரத்தில் டிசம்பர் மாதம் யார் வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜோஷியா லிச் அப்படின்றவர் என்ன செய்கிறாரு, கதவை தட்டுறார். திறந்து பார்க்கும் பொழுது இப்படியாக தன்னை என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன், சுவாரஸ்யமாக இருக்கும். பிரதர் ஃபிட்ச், உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் உங்களை பற்றி என்ன செஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொண்டேன். இப்பொழுதும் நான் என்ன செய்கிறேன், உங்களை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற சத்தியத்தை, அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் சத்தியத்தை, இரண்டாம் வருக சத்தியத்தோடு சேர்த்து என்ன செய்யுங்க, பிரசங்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான ஒரு ஊக்கத்தை கொடுத்து என்ன செய்கிறாரு, அந்த இடத்தை விட்டு ஒரு கடந்து செல்கிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே மிகவும் உற்சாகம் அடைந்து மறுபடியுமாக ஒரு இன்டென்சிவ் பைபிள் ஸ்டடின்னு சொல்லலாம், மிக ஆர்வமாக என்ன செய்கிறாரு. ஏன்னா உபவாசமாக ஜெபம் பண்ண பிறகு யாரோ திடீர்னு வந்து கதை தட்டிட்டு என்ன செய்கிறாங்க, உள்ளே வராங்க. கண்டிப்பாக ஜோஷியா லட்சணம் அறிமுகப்படுத்திக்கிறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவருடைய வேலையை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டார். உடனே என்ன செய்கிறாரு, தன்னுடைய பைபிளை எடுத்து அங்கே மறுபடியும் வில்லியமுடைய சத்தியங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து படிக்கும் பொழுது பின்வரும் அனுபவத்தை என்ன செய்கிறாரு, அவர் சொல்லுகிறார், இந்த சத்தியத்தின் வல்லமை ஒளி என் மனதிற்குள் ஊடுருவ தொடங்கியது. அது உண்மையிலேயே உண்மை. ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரின் வருகை மிகவும் ஒரு உண்மையான ஒரு சத்தியம். இரட்சகர் வாசல் அருகே
வந்து நிற்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை நான் கடைசியாக ஏற்றுக்கொண்டேன், என்னால் அதை எதிர்த்து நிற்க முடியவில்லைன்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அங்கே என்ன செய்கிறாரு, முடிப்பதை நாம் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதம். வில்லியம் மில்லருடைய அந்த காரியத்தை படித்து ஆண்டுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டாங்க. மறுபடியும் ஸ்டடி பண்ணி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வழிநடத்தலை பார்க்க முடிகிறது. இன்னொரு மனுஷன், யாருனே தெரியல, அவருக்கு புதுசாக இருந்த ஒரு மனுஷன் வந்து இவரோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஊக்கப்படுத்தினது ஒரு தெய்வீக செயல் என்று சொல்லி தான் என்னால் நம்ப முடியுது. தொடர்ந்து அவருடைய காரியங்களை குறித்து சொல்லுங்கள். இந்த ஒரு அனுபவத்திலிருந்து, சார்ல்ஸ் ஃபிட்சுடைய அனுபவத்திலிருந்து நம் நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் அப்படின்னா, இன்றைக்கு இன்றைய உலகத்திலே சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால் டிஸ்கரேஜ்மெண்ட், மனச்சோர்வு. இன்றைக்கு அநேகர் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்தித்தாளை வாசித்தாலும் சரி, நாளிதழை வாசித்தாலும் சரி, அநேக வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். காரணம், மனச்சோர்வு, மனம் உடைந்து போகிறார்கள். அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விசேஷமாக ஏமாற்றம், நிராகரிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவர் தான் யார் அப்படின்னா, இந்த சார்ல்ஸ் ஃபிட்ச். அவருடைய வாழ்க்கை நம்ம படித்தோம். வில்லியம் மில்லர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடிந்த பிறகும் பிரசங்கம் பண்ண முடியல. பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் அதை பிரசங்கம் பண்ணவரால் என்ன செய்ய முடியல, முடியல. அப்புறம் என்ன செய்கிறாரு, உபவாசம் இருந்து ஜபம் செய்கிறார். உபவாச ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனச்சோர்வுகள் இருக்கும் என்று சொன்னால், மனப்போராட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால், நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் கடந்து போகிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மிக்க நன்றி. சார்ல்ஸ் ஃபிட்ச் அவங்களுடைய வாழ்க்கையின் ஊழிய அனுபவத்தை குறித்து ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வந்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாம் சார்ல்ஸ் ஃபிட்ச் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை எந்த வண்ணமாக மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் படிக்க முடியும். அவருடைய பைபிள் ஸ்டடி, அவர் தெரிந்து கொண்ட சத்தியம், அது உண்மைதானா என்பதை வேதத்தோடு ஒப்பிட்டு படித்ததை நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நாம் ஒரு சத்தியத்தை கேட்கும் பொழுது அதை வேதத்தோடு ஒப்பிட்டு படித்து புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தை இன்றைய நாளிலும் நாம் சார்ல்ஸ் ஃபிட்ச் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இவரை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் இவரை தொடர்ந்து நாம் படிக்கப் போகிறோம். இவருடைய வாழ்க்கை சம்பவங்கள், இவருடைய ஊழியத்தை குறித்து படிக்கப் போகிறோம். அதுவரைக்கும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தும். ஆமென்.